ஹாய் மேடியர் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஒரு அம்மா அவங்க குழந்தைக்காக எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் வேணால் போவாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத சில விஷயங்கள் யதார்த்தத்தில் ரொம்ப விசித்திரமாக நடக்கும். ரியாலிட்டி இஸ் மோர் ஸ்ட்ரேஞ்சர் தன் ஃபிக்ஷன் சொல்லுவாங்க. கற்பனையை விட யதார்த்தம் ரொம்ப விசித்திரமானது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு அம்மா அவங்க பொண்ணுக்காக பண்ணியிருக்காங்க. ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க பொண்ணுக்காக 30 வருஷமாக பையனாக வாழ்ந்துருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க உடம்பாலையும் பொண்ணு தான், ஆனால் அவங்க பொண்ணுக்காக வெளி தோட்டத்தில் ஒரு பையனாக ஒரு கிராமத்தில் வாழ்ந்துருக்காங்க. அந்த கிராமத்தில் யாருக்குமே தெரியாது அவங்க ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற வரைக்கும். இப்போ அவங்க அடையாளத்தை, அதாவது அவங்க ஒரிஜினல் ஐடென்டிட்டியை அவங்க ரிவீல் பண்ணிட்டாங்க. யார் இவங்க, எதுக்காக 30 வருஷமாக ஒரு பையனாக வந்து வாழ்ந்துருக்காங்க, ஏன் இப்போ வந்து அவங்களோட ஐடென்டிட்டியாக அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ரியல் ஸ்டோரி கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடியோட எண்டில் ஒரு சின்ன ஒரு விஷயம், இந்த ஸ்டோரி பற்றி சின்ன ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா வந்து, இவங்க பேர் பேச்சியம்மாள். இவங்க தூத்துக்குடியில் இருக்க ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்களுக்கு 20 வயசில் இருக்கிறப்போ கல்யாணம் ஆகுது. சிவா அப்படின்றவங்க கூட கல்யாணம் ஆகுது வைக்கீங்களா. அப்படி சிவா அப்படின்றவங்களும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, சிவா அவருக்கு வந்து 15 நாளே கல்யாணம் ஆகி 15 நாளே அவரோட ஹஸ்பண்ட் பேச்சியம்மாவோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிடுறாங்க. பட் இறந்து போனதுக்கப்புறம் கொஞ்சம் மாதம் கழிச்சு வந்து இந்த பொண்ணு பிறக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் வந்து ஓகே, சிங்கிள் அண்ட் மதராக அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்களோட பொண்ணை வந்து வளர்க்குறாங்க. அப்படி வளர்க்குறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு முதல் வாட்டி வேலைக்கு வந்து போகிறாங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் 100 நாள் வேலைன்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு வேலைக்கு போகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய பேர் இவங்களை வந்து கேலி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் தான் இறந்துட்டானே. நிறைய மென்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கள வந்து அரெஸ்ட் வந்து பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க. உன்னோட ஹஸ்பண்ட் தான் இறந்துட்டானே, நான் இருக்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. போகிற வரையில் வந்து எதனாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்களால அதை தாங்கவே முடியல. அவங்க பொண்ணுக்காக இருந்தாலும் தாங்கிக்கிட்டே வந்து போயிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவங்க ஒரு விஷயம் வச்சுருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம பொண்ணாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதே மாதிரி நம்மளை வந்து ஒர்க் பண்ண விட மாட்டாங்க, நம்மளை வந்து காசு சம்பாதிக்க விட மாட்டாங்க. நம்ம எப்படியாவது இந்த உலகத்தில் இந்த ஊரில் வாழணும், ஆனால் பொண்ணாக வாழ வேணாம் பையனாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் முருகன் டெம்பிளுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு அவங்களோட முடியை நேர்த்தி கடனுக்காக கட் பண்ணி வந்து கொடுக்குறாங்க வந்து. ஓகேங்களா. அப்படி கட் பண்ணிக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பாப் கட்டிங் மாதிரி பண்ணுறாங்க, ஒரு பையன் மாதிரி கட்டிங் வந்து பண்ணுறாங்க. கட்டிங் பண்ணிட்டு ஒரு டிஷர்ட், சாரி ஒரு ஒரு என்ன பண்ணுறாங்க, ஒரு பனியன் போடுறாங்க, ஒரு ஷர்ட் போடுறாங்க, அதுக்கப்புறம் லுங்கி வந்து கட்டிக்கிறாங்க, உத்ராட்சம் வந்து போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு வந்து கொஞ்சம் மாதம் கழிச்சு அவங்க ஊருக்கு வர்றாங்க. ஊருக்கு வரப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து, அவங்க பொண்ணு கூட தான் வந்து வர்றாங்க. அப்படி வரப்போ அவங்களோட, அதாவது பேச்சியம்மாவோட க்ளோஸ் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து வராங்க. இல்லை அப்போ அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க. என்ன பேர் அப்படின்னா முத்து அப்படின்னு சொல்லிட்டு, முத்து அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிட்டாங்க. அவங்க பொண்ணுக்கும் அதே மாதிரி வந்து அவங்க க்ளோஸ் ரிலேட்டிவ்க்கும் வந்து ஒரு 2-3 பேருக்கு மட்டும்தான் அவங்க பேச்சு எம்மாள் அப்படின்னு சொல்லி சொல்லியும், மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் முத்து அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பரோட்டா கடையில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த கடையில் வந்து பரோட்டா வந்து போட்டுட்ருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பரோட்டா கடையில் ஒருத்தவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டீ கடையெலாம் டீ ஆத்துறது வேலை, டீ போடுற வேலை, அந்த மாதிரி வேலை பண்ணிட்டுருக்காங்க. அதனால இவங்களுக்கு அதாவது இவருக்கு முத்து மாஸ்டர் அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சு. அந்த ஊருக்குள்ளே போயிட்டு நீங்கள் முத்து மாஸ்டர்னு கேட்டால் எல்லாருக்குமே தெரியும், அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸ் ஆயிடுறாங்க. ஸோ முத்து மாஸ்டர், முத்து மாஸ்டர்னு கூப்பிட்றாங்க. நிறைய பேர் இவரை, அதாவது இவங்களாம் இவரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அண்ணாச்சி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய இடத்துல அண்ணாச்சின்னு கூப்பிட்றாங்க, நிறைய இடத்துல முத்துன்னு கூப்பிட்றாங்க, சில இடத்துல முத்து மாஸ்டர் அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க லைஃப்பை வந்து அவங்க லீட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கிறப்ப பெயிண்டராக ஒர்க் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கே திருப்பி வந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் 100 நாள் வேலைக்கு வந்து போகிறாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய வேலைக்கு கண்டினியூஸாக வந்து போயிட்டே இருக்காங்க. காசு சம்பாதிக்கிறாங்க, சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறேன். நான் ஒரு பொண்ணாக ட்ராவல் பண்ணி போகிறத விட நான் ஒரு பையனாக ட்ராவல் பண்ணி போனேன் அப்படின்னா, ஒரு ஆணாக ட்ராவல் பண்ணி போனேன் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸே இருக்க மாதிரி, யாருமே என்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நான் வந்து பஸ்ஸில் போகிறப்போ ஒரு ஆண்கள் சீட்டில் தான் போய் வந்து உட்காருவேன். அங்கே போயிட்டு நான் உட்காந்துட்டு எப்பயும் போல் வந்து டிக்கெட் எடுப்பேன். எனக்கு எந்த ஒரு தொந்தரவுமே கிடையாது. நான் பண்ண அழகாக உட்காந்து நான் பாட்டுன்னு எந்த ஒரு டைமிங், அது 2 மணியாக இருக்கட்டும், 3 மணியாக இருக்கட்டும், 6 மணியாக கூட இருக்கட்டும், ஏன்னா வில்லேஜில் ஒரு 10 மணினாலே ரொம்ப இருட்டாக இருக்கும். ஓகேங்களா. அந்த ஒரு டைமில் கூட, அந்த எங்கள் ஊரில் இருக்க இருட்டில் இருக்கிறப்ப கூட நான் தைரியமாக ஒரு பையனாக நடந்து போனேன். அப்போனா யாருமே என்னை சீண்ட கூட மாட்டுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு பையனாக இருக்கிறது எனக்கு ரொம்ப கெத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு இவங்களோட பேரில், முத்து அப்படின்ற பேரில் ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, பான் கார்டு எல்லாத்தையுமே இவங்க கையில் வந்து வாங்கி வந்து வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா. இது எல்லாத்தையுமே இவங்க வந்து கையில் வந்து வாங்கி வச்சுருக்காங்க. இப்படி இவங்க லைஃப் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் சென்னைக்கு வராங்க. சென்னையிலும் சில ஒர்க்ஸ் வந்து பண்ணுறாங்க. அப்போயும் பையனாக தான் இருக்காங்க.
அங்கே வந்து சில ஒர்க்ஸ் வந்து பண்ணுறாங்க. இங்கே எனக்கு என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, அவங்க வந்து ஃப்ரீ டாய்லெட் கூட இருக்கல, ரோட்ல போறப்போ பப்ளிக் டாய்லெட் இருக்கல, அந்த டாய்லெட் போறப்போ கூட வந்து அவங்க வந்து ஒரு பைய ஒரு பையன் ஒரு ஆண்கள் டாய்லெட் தான் போவாங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, அது சந்தேகம் கிடையாது. யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கும் சொல்லிட்டு மந்த்லி பெயின் வரும் இல்லைங்களா, அந்த மந்த்லி பெயின் வரப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அது வெளியும் சொல்ல முடியாமல், யார்கிட்டையும் ஷேரும் பண்ண முடியாமல், அவங்க பொண்ணுகிட்ட மட்டும் வந்து சொல்லிக்கிட்டு அப்படி எவ்வளோ வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு வந்து பாருங்கள். அது நினைக்கிறப்ப தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஒரு பையனாக இருந்து அந்த மாதிரி வழி அனுப்பிக்கிறது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க பொண்ணு சொல்கிறப்போ வந்து இப்படி நான் அந்த கதையை சொல்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஆனால் எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு சொல்கிறாங்க. அவங்க பொண்ணு பேர் சண்முக சுந்தரி, ஓகேங்களா, அவங்க பொண்ணு பேர். ஸோ அவங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்றது எனக்கு மட்டும் தான் தெரியும், என் க்ளோஸ் ரிலேட்டிவ் ரெண்டு மூணு பேருக்கு மட்டும்தான் தெரியும், ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை வந்து வளர்த்தாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க பொண்ணை படிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக அவங்க பொண்ணுக்கு அவங்க கஷ்டப்பட்டு ஏதோ பண்ணி கல்யாணமும் பண்ணி வச்சிடறாங்க. இப்படி கல்யாணம் பண்ண வச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு. ஆனதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இவங்களுக்கு வந்து அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது விடோ பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பென்ஷன் ஸ்கீம் இருக்குது, ஹஸ்பண்ட் இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு பென்ஷன் ஸ்கீம் மாதிரி வந்து கொடுப்பாங்க. இந்த பென்ஷன் ஸ்கீமுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா, அதாவது அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்கக்கூடாது, அதே மாதிரி இவங்களுக்கு 17 வயசு மேலே இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுக்குன்னு சொல்லிட்டு 18 வயசில் பையன் இருந்தான் அப்படின்னா அவங்க கூட இவங்க வந்து இருக்கக்கூடாது, தனியாக தான் இருக்கணும். இவங்களுக்கும் சொல்லிட்டு 50,000 ரூபாய் சேலரி இருக்கக்கூடாது, 50,000 ரூபாயில் வந்து சொத்து மதிப்பு எதுவுமே இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஒரு புவர் ஃபேமிலி தான் இருக்கணும். இந்த மாதிரி இவங்க இருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஊர்ல எல்லாருக்கும் இவங்களை வந்து ஒரு பையனா தான் தெரியும், முத்துவா தான் தெரியும். இவங்க யாரும் பேச்சியம்மாலாம் யாருக்கும் தெரியாது, இவங்க ஊருக்கு மறுபடியும் வந்துடுறாங்க, ஓகேங்களா. ஸோ பேச்சியம்மாலாம் யாருக்கும் இது தெரியாது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, வந்து கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாருக்கிட்டையும் நான் முத்து கிடையாதுப்பா, நான் பேச்சியம்மாலன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஊர்ல இருக்கிட்ட சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருமே செம்ம ஷாக்கு, ஷாக் ஆனதுக்கப்புறம் யாருக்கும் ஒன்றும் வந்து புரியல வந்து, ஓகேங்களா, அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து யோசிக்கிறாங்க. யாராலையும் நம்ப முடியல இவங்க தான் பேச்சியம்மான்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இவங்களை சின்ன வயசில் பார்த்தவங்க, இவங்களை பார்த்தவங்க எல்லாமே சமோசா கேட்டாங்க, நீ பேச்சியம்மாலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்குறாங்க. ஏன் வந்து இவங்க வந்து இப்போ ரிவீல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்களுக்கு இந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து வேணும் வந்து, ஓகேங்களா. ஏன்னா வந்து இவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது, இவங்களுக்கு 57 வயசு ஆகுது, 30 வருஷமே அவங்க பையனாக வந்து வாழ்ந்துட்டாங்க, 57 வயசு ஆகுது, வேலைக்கும் போக முடியாது, சொந்த வீடும் கிடையாது, இவங்களுக்கு சொல்லிட்டு பையனும் கிடையாது. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வந்து இவங்க வந்து கவர்மெண்ட்கிட்ட ரெக்வஸ்ட் வந்து வைக்கிறாங்க, நான் வந்து ஒரு பொண்ணு தான், என் பேரில் வந்து அதாவது பேச்சியம்மாள் அப்படின்ற பேரில் எனக்கு ஆதார் கார்டு கிடையாது, ஓட்டர் ஐடி கிடையாது, பேன் கார்டு கிடையாது, ஓகேங்களா. அதனால வந்து தயவு செஞ்சு கவர்மெண்ட் கொஞ்சம் என் ரெக்வஸ்ட்டை வந்து ஏற்றுக்கோங்க, என்னோடய கோரிக்கையை கொஞ்சம் ஏற்றுக்கோங்க. அதே மாதிரி அவங்க விதவை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் வந்து கிடையாது வந்தது, ஓகேங்களா. அதாவது அவங்க அப்பா எப்படி சொல்லிட்டு இந்த டெத் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்களே, அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டதாக சொல்லி யாருக்கட்டும், இல்லை அப்படின்னா அவங்க வந்து விடோ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது பேர் சொல்லுவாங்களே, என்ன பேருங்க, ஹஸ்பண்ட் இல்லாத அவங்களுக்கு விதவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே. ஸோ அவங்க விதவி அப்படின்ற சர்டிஃபிகேட்டை எதுவுமே வந்து கிடையாது, ஓகேங்களா. அதனால கவர்மெண்ட் கிட்ட ரெக்வஸ்ட் வந்து வைக்கிறாங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு பொண்ணு தான், என்கிட்ட சர்டிஃபிகேட்லாம் கிடையாது, அதே மாதிரி இருக்கிற எல்லா ஐடென்டிட்டி கார்டுலேயும் வந்து என்னோடய பையன் பேர் தான் இருக்குது, பொண்ணு பேர் கிடையாது, தயவு செஞ்சு ஸ்கீம் வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவர்மெண்ட் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வந்து வச்சுருக்காங்க. அதனால தான் அவங்களோட ட்ரூ ஐடென்டிட்டியை அவங்க வந்து ரிவீல் வந்து பண்ணிட்டாங்க. நான் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னால, அது என்ன அப்படின்னா, யோசிச்சு பாருங்கள், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தா, அவங்க எவ்வளோ வந்து சித்திரவதை அனுபவிச்சிருந்தா, அவங்க எவ்வளோ ஹராஸ்மெண்ட் ஆகியிருந்தா, எவ்வளோ வந்து விஷயம் அவங்க கஷ்டப்பட்டுருந்தா, அவங்க வந்து ஒரு பொண்ணாக இருந்து பையனாக மாறியிருப்பாங்க. இப்போதைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் பையனாகவே இருந்துட்டு போகிறேன், நான் முத்துவாக இருந்து போகிறேன், எனக்கு இதுதான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது, இதுதான் எனக்கு கெத்தாக இருக்குது, நான் எப்படி இருந்துட்டு போகிறேன், எனக்கு அந்த பென்ஷன் ஸ்கீம் மட்டும் தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து என்ன, அவங்களுக்கு பென்ஷன் ஸ்கீம் வந்து கொடுக்கலாமா வேணாமா அப்படின்றது உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக பென்ஷன் ஸ்கீம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நாளைக்கு வேறு ஒரு புதிரை சந்திக்கிறேன். பாய் மக்களே.